உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அங்கது சூடு தாங்காம தானா பத்திக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஐயையோ, நல்ல விஷயம் பேசும்போது இப்படி அபசகுணமா துணி பத்திக்குச்சேன்னு நானே கிளப்பி விடுவேண்டி. சென்டிமெண்டா ஏதோ தப்பா நடக்குதுன்னு கன்ஃபியூஸ் ஆகும் போது இந்த கல்யாணத்தை மொத்தமா ஊத்தி மூட ஒரு பெரிய பிளானே நான் வச்சிருக்கேன். மா, அது என்ன பிளான்னு சொல்ல? எல்லாமே உனக்கு இப்பவே தெரியணுமா? நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. மஞ்சள் மேகம், ஒரு மஞ்சள் மேகம் சிறு பெண்ணாகி. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருமா அன்பரசி, உன் நல்ல மனசுக்கு நீ சிறப்பான வாழ்க்கையை வாழப்போற. அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா, நல்லா மூர்த்தி சார் கிட்டையும் பத்மா மேடம் கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் வீட்டு மருமகளுக்கு என் ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும்மா. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. நிச்சயதார்த்த தேதியை குறிச்சிடலாமா? நீங்க பாருங்க சாமி. ஆமா சாமி, தேதி பாக்குறது கூட நல்ல நேரத்துல நடக்கணும். பாரு பாக்குறேன். அடுத்த மாசத்திலே நல்ல தேதிகள் இருக்கு, அந்த தேதிகள்ல நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். கருகிற ஸ்மெல் வருதே. என்னம்மா? கருகிற மாதிரி வாசனை வருது, போய் என்னன்னு பாருங்க மேடம். ஐயோ, நீ புடிச்சு எரியுது, எனக்கு வாங்கல.
என்ன இது? நல்ல காரியத்தை பத்தி பேசும்போது இப்படி அபசகுணமா தீ புடிச்சு எரியுது. அதுவும் பூஜை அறையில. எதுக்கும் ரெண்டு பேரோட ஜாதகத்திலயும் பொருத்தா இருக்கான்னு பாக்குறது தான் நல்லது. இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. விளக்கு பக்கத்துல துணி இருந்ததால காத்துல பட்டு எரிஞ்சிருக்கு. நல்ல வேளையா பெருசா எதுவும் ஆகல. சாமி, நீங்க வாங்க, நம்ம தேதி குறிச்சிடலாம். இல்ல, ஒரு நிமிஷம். இதை எப்படி மேடம் நாம சாதாரணமா எடுத்துக்க முடியும்? நிச்சயத்துக்கு தேதி குறிக்க வந்திருக்கோம், சாமி ரூம்ல பத்தி எரியுது. இல்ல மேடம், இவங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருக்கான்னு ஜாதகம் எல்லாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் என்ன நாள்னு நம்ம தேதி குறிச்சுக்கலாம் மேம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.